ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டில் இருக்கிற மீதி எல்லா பொருட்களை விட இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழைக்காலத்துல குளிர்காலத்துல இந்த இஞ்சியை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. மழைக்காலத்துல வர சளி, இருமல், தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்குமே இஞ்சி ரொம்ப நல்லது. ஆனா இஞ்சி எவ்வளவு நல்லது பண்ணுதோ அதே மாதிரி தீங்கும் பண்ணுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இஞ்சிய அளவோடு எடுத்துக்காம அதிகமா எடுத்துக்கிறப்போ நம்ம உயிருக்கே ஆபத்து. இஞ்சிய யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். எந்தெந்த வியாதியால கஷ்டப்படுறவங்களும் இஞ்சிய எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்ச பேர் மட்டும் இஞ்சிய ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், இல்லாட்டி நமக்கு தான் சைடு எஃபெக்ட் வரும். சாதாரணமா இஞ்சிய நம்ம சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சிய எடுத்துக்க வேண்டிய அளவை விட அதிகமா நம்ம எடுத்துக்கிறப்போ அதனால பக்க விளைவுகள் தான் அதிகமா ஏற்படுது. கொஞ்சம் பேர் இஞ்சிய கொஞ்சமா பயன்படுத்துவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா பயன்படுத்துவாங்க. ஆனா அளவுக்கு மீறி நம்ம இதை எடுத்துக்க கூடாது. கர்ப்பிணிகள் இஞ்சிய அளவோட எடுத்துக்கணும். அதிகமா பயன்படுத்தணும்னா கரு தரிக்கிறப்போ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் எடை கம்மியா இருக்கிறவங்க இஞ்சிய பார்த்துதான் பயன்படுத்தணும். ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை வெளியில அனுப்புறதால நமக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுற வாய்ப்பும் இருக்குது. அதனால உடல் எடை கம்மியா இருக்கிறவங்க இஞ்சிய அளவோடு பயன்படுத்தணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதாவது அல்சர் இருக்கிறவங்க இஞ்சிய பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க, சர்ஜரி பண்ணவங்க இஞ்சிய அளவோடு பயன்படுத்தணும், இல்லாட்டி அது மருந்தோட சக்தியை குறைச்சிரும். பென்சிலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்க, பிபிக்கு டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இஞ்சிய பயன்படுத்த கூடாது. இஞ்சி நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதால ஹீமோபீலியா பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இஞ்சிய கண்டிப்பா எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை யூஸ் பண்ணா கூட குறைவா பயன்படுத்தணும். ஹை பிபி இருக்கிறவங்களும் இஞ்சிய அதிகமா பயன்படுத்த கூடாது. இது ரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கூட இஞ்சிய பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஆர்த்ரைடிக்ஸ் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க ஜெல்லையோ இல்ல கிரீமையோ பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பயன்படுத்த கூடாதுங்க, ஏன்னா அது இன்னும் வலிய அதிகப்படுத்த கூடியது. இஞ்சி எத்தனையோ நோய்களை குணப்படுத்துதுன்னு டாக்டர் சொல்றாங்க. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் B3, விட்டமின் B6, பொட்டாசியம், விட்டமின் C மற்றும் மெக்னீசியம், இந்த மாதிரி பல சத்துக்கள் இஞ்சியில இருக்குது. இஞ்சிய கொஞ்சமா எடுத்து நம்ம சமைக்கிற சமையல்ல சேர்த்தோம்னா அன்னைக்கு சமையல் சும்மா கம கமன்னு இருக்கும், டேஸ்டா இருக்கும். இஞ்சிய கண்டிப்பா எடுத்துக்கிடணும், ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு 5 to 6 grams இஞ்சியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட அதிகமா எடுத்துக்கும் போது நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு வைத்திய நிபுணர்கள் சொல்றாங்க. இஞ்சிய அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறப்போ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இஞ்சி சார அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறப்போ நம்ம வயித்துல ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்துது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இஞ்சி டீ குடிச்சோம்னா நமக்கு சரியாவே தூக்கமே வராது. நைட்டு சரியா தூங்கலாட்டி எத்தனையோ ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. எதையுமே அளவோட எடுத்துக்கிட்டாதான் நல்லது. அதை விட அதிகமா எடுத்துக்கிறப்போ கெட்டதுதான் உருவாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இஞ்சிய நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புக்கு நல்லது கிடைக்குதுன்னு, அதே மாதிரி இஞ்சிய எடுத்துக்கிறப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.